மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, பிற மாவட்டங்கள், ஏறக்குறைய தென் மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தொடர்ந்து பெய்யுது. இதில் இந்த முக்கியமான நான்கு மாவட்டங்கள் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் பல கிராமங்கள் தனித்து விடப்பட்டிருக்குது. ஏன்னா பெரிய லெவலில் வெள்ளம், அதுவும் தாமிரபரணி ஆறு பெரிய லெவலில் பெருக்கெடுத்து ஓடுது. தாமிரபரணி ஆறை மட்டுமே எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சுமார் 12க்கு மேற்பட்ட சின்ன ஆறுகள் உண்டு. அந்த எல்லா ஆறுகளுமே பெரிய லெவலில் வெள்ளம் போய்கிட்டு இருக்குது. அப்போ ஆறுகள் மட்டும்தான் கணக்கு எடுத்துக்கணுமா அப்படின்ற விஷயம் அடுத்து பேசலாம். இப்போ இவ்வளோ பெரிய வெள்ளம் போய்கிட்டு இருக்குது, அந்த நான்கு மாவட்டங்களும் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பல கிராமங்கள் தனிச்சு நிற்கிது. இந்த நிலைமையில் அங்கே மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது, அங்கே போதிய ஏற்பாடுகள், அதாவது இந்த மழை வெள்ளத்தை எதிர்கொள்கிற அளவுக்கு போதிய ஏற்பாடோடு இந்த பேரிடர் மேலாண்மை குழு வேலை பார்க்குறாங்களா அப்படின்ற விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டியது முக்கியமான கடமை. யாருக்கு? ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சருக்கு. ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டம் பாதிக்கப்பட்டாலே அன்னைக்கு எல்லா வேலைகளையும் நிறுத்தி வச்சுட்டு அந்த மாவட்டத்தினுடைய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அவங்க மீட்டெடுக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சிந்திச்சு அதற்கு 24 மணி செயல்பட்டார்னா அவர் நிர்வாக திறமை இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்னு சொல்லலாம். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இப்போ என்ன பண்ணிக்கிறான்னு, 4 மாவட்டத்தில் மக்கள் தத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க தண்ணியில், ஆனா இவர் போய் பூங்காவை திறந்து வைக்கிறார். என்னது பூங்கா திறக்கிறதுக்கு கோயம்புத்தூர் போயிட்டாப்ல. இந்த மாதிரியான முதலமைச்சர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அப்படின்றது அடுத்த கதை. ஆனா இப்ப எந்த மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு முதலமைச்சருக்கே தெரியவே இல்லை. எங்க போயிட்டாரு? கோயம்புத்தூர் போயிட்டாப்ல. அங்க போய் என்ன பண்றாப்ல? மிக 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 முக்கியமான திட்டமா அப்படி போய் திறந்து வைங்க. வேணாம் சொல்ல, நீ அங்க போய் என்ன பண்ற? என்ன பண்றானா, பூங்காவை திறந்து வைக்கிறேன். அதுக்கடுத்து மக்களோடு முதல்வர், மக்களோடு முதல்வர் எங்கே நிற்கணும்? பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே இருக்கும்போது நீ கோயம்புத்தூரில் போய் நின்றா என்ன அர்த்தம்? ஏ, முதல்வர் இருந்துட்டு போறாருங்க, அமைச்சர்களை அறிந்து வச்சாரா இல்லையா, அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு இந்த உடன்பிறப்புகள் எல்லாம் வருவாங்க. யார்? இந்த திமுக காரியெல்லாம். அந்த லட்சணத்தை நான் சொல்லிடுறேன். இதனுடைய முக்கியமான அமைச்சர் யாருன்னா, பேரிடர் மேலாண்மைக்கு அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன் அவர்கள். இந்த KKSSR ராமச்சந்திரன் சென்னை மழை வந்தப்ப காணவே காணாம், அவர் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு பீச்சில் 2 ரவுண்டு போயிட்டு ஆளை காணவே காணாம். முக்கியமாக பாதிக்கப்பட்ட பகுதியில் பாதிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நாளில் போய் பார்க்கவே கிடையாது. அதுக்கப்புறம் ட்ராமா போட்டார், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கடந்த 2 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அவர் எங்கே போயிட்டார் அப்படின்னா, ஒரு திறப்பு விழாவுக்கு போயிட்டாப்ல. எல்லாம் திறப்பு விழாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன திறப்பு விழா கேளுங்க, முக்கியமான பரவாயில்ல, கலையரங்கம் திறப்பு விழா. இப்போ கலையரங்கம் திறக்கலைன்னு யாரும் அழுதாயலா? இல்லை அது திறக்கலைனா மக்கள் எல்லாம் வாழ்வு மூழ்கி போன எவனா சொன்னானா? 4 மாவட்டம் மூழ்கிக்கிட்டு இருக்குது. அந்த மாவட்டத்தில் மழை மற்றும் வெள்ள பாதிப்புகள் சம்பந்தமாக முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டிய துறையில் அமைச்சராக இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன் என்ன பண்ணுறாப்புல, கலையரங்கம் திறக்க போயிட்டாப்புல. அப்போ இந்த ஒட்டுமொத்த அரசாங்கம் என்ன மாதிரியான ஏற்பாட்டு நிலையில் இருக்குது, அதன் மீது என்ன கவனத்தில் இருக்குன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? முதலமைச்சர் பூங்கா திறக்க போயிட்டாரு, துறை அமைச்சர் அந்த குறிப்பிட்ட துறை அமைச்சர் எங்க போயிட்டாரு, கலையரங்கம் திறக்க போயிட்டாரு. அப்ப இந்த லட்சணத்துல தான் இருக்குது. அதாவது மழை வெள்ளம் சார்பாக முன்னெச்சரிக்கையோட இருந்தோம் அப்படின்னு இவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை விட வடிகட்ட போய் எதுவுமே கிடையாது. அதுக்கு மிகச்சிறந்த 2 எடுத்துக்காட சொல்றேன். துறை அமைச்சர் நேற்று வரைக்கும் வெளியில அந்த மழை எங்க பெய்யுதுன்னு தெரியாம அவரால் இன்னொரு போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. முதலமைச்சர் இன்னைக்கு கூட எங்க போயிருக்காரு, கோயம்புத்தூர்ல பூங்கா திறக்க போயிட்டாரு. இதுதான் இந்த கவர்மெண்டோட லட்சணம். இதுல மிக முக்கியமாக தாமிரபரணி 6 பெரிய பெருக்கெடுத்து எதுக்குள்ள நுழையுது அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள நுழையுது. அப்ப திருநெல்வேலி மாநகராட்சி, திருநெல்வேலி கார்பரேஷன் என்ன முன்னேற்பாடோடு இருந்துச்சு, என்ன ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகளை மக்களுக்கு தெரிவிச்சிச்சு அப்படின்னு நெட்டில் தேடினா அந்த மேயரே காணாம். அப்ப மேயரை காணாம், அமைச்சரை காணாம், முதலமைச்சரே பொம்மை மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்காரு. இதுதான் தற்போதைய ஸ்டாலின் தலைமையிலான அரசினுடைய நிர்வாக லட்சணம். இப்ப மழை வந்துருச்சா, பெரிய அளவு வந்துருச்சா, இப்ப என்ன சொல்லுவாங்க, வரலாறு காண மழை எங்களால் முடியல, நாங்கள் முன்னேற்பாடாக தான் இருந்தோம், என்ன ஏற்பாடாக இருந்த 247 பிற்பட்ட முகாம்களை நாங்கள் வச்சுருந்தோன்றாங்க. அந்த முகாம்களுக்கான பட்டியலை வெளியிட்டதே, எனக்கு தெரிஞ்சு வெளியிட்டதே இப்போ தான். எப்போ? இன்னைக்கு. அதாவது 2 நாள் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் 3 நாள் வந்து அப்பவும் KKSSR ராமச்சந்திரன் வெளியிடலை. தங்கம் தென்னரசு எப்படியாவது அதை பூசி முழுகிறதுக்காக நாங்கள் பட்டியலை வெளியிடறாங்க. இந்த முகாம் என்ன நினைக்கிறீங்க, எங்கெங்கே மேடான பகுதிகள், அந்த பகுதியில் கூட பள்ளிக்கூடங்கள் முடிஞ்சு போச்சு. இது முகாமா? நீ புதுசாக ஏற்பாடு பண்ண தேவையில்லையே, அது ஆல்ரெடி இருக்கிறது தானே. அதை நீ கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தண்ணீர் வசதியில் ஆரம்பிச்சு கழிப்பறை வசதியில் தொட்டு அவங்களுக்கு தேவையான உணவு மருந்து இந்த ஏற்பாடோட தயார் நிலைமையில் இருந்திருந்தீங்கன்னா நீங்க சரியான அரசாங்கம். இந்த ஏற்பாடு எதுவும் இல்லாம இன்னைக்கு 3 நாள் வந்து என்ன சொல்றாங்க, 240 மேற்பட்ட முக்கியமான முகாம்கள் நாங்கள் திறந்திருக்கோம், மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் அங்கே கொண்டு போய் தஞ்சம் வைப்போம் அப்படின்றாங்க.
இதையே நீ பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன். இப்போ ஒரு மேப் ஒன்று காட்டுறேன் ஸ்கிரீன்ல, அதை பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள வரலாம். இப்போ ஒரு மேப் ஒன்று பார்த்தீங்களே, அந்த மேப்ல திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடி இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர்ல நிறைய காமிச்சிருக்குமா, அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே நீர்பிடிப்பு பகுதிகள். அதாவது நீர்பிடிப்பு பகுதிகள், நதியில பெரிய அளவில் வெள்ளம் வந்தாலோ இல்லாட்டி மழை அதிகமா பெஞ்சாலோ அந்த இடத்துல தான் நீர் போய் தேங்கும், அந்த மாதிரி பகுதிகள். அதை நீங்க வரைபடத்துல பாத்தீங்க, வெறும் நீர்பிடிப்பு பகுதிகள், திருநெல்வேலியில கூட நீர்பிடிப்பு பகுதிகள், அந்த மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகள்னு வச்சுக்கவேன் உங்களுக்கு புரியாது. அதனால அந்த மேப்பை காமிச்சேன். அந்த மேப்பில் எவ்வளோ ப்ளூ கலரில் இருந்துச்சு, நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லேக், அதாவது ஏகப்பட்ட குளங்கள், ஏரிகள் இருக்குது. அந்த ஏரிகள் எல்லாமே நிறைஞ்சு வழியுது. இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆறுடைய படுக்கையில் கூட மக்களுக்கெல்லாம் நாங்கள் போதிய எச்சரிக்கை விடுறோம், உடனடியாக எல்லாருமே தகுந்த பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகருங்க அப்படின்றத நேர்த்தே கொடுத்தாங்க. அதற்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை. அதாவது மழை வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, எனவே எல்லா மக்களும் தயார் நிலைமையில் இருக்குன்னு சொல்லவே இல்லை. வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றானுங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா, வெறும் தாமிரபரணி ஆறு இல்லையா, அந்த ஆறுடைய கரையில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் சொல்லி தீர்றானுங்க. ஆனா உண்மையான பாதிப்பு எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கு பாருங்க, இதெல்லாம் அடுத்த பிரச்சனை இருக்குது. ஆறு பெருக்கெடுத்து ஓடுது, அந்த நதியினுடைய நீரானது தேக்க பகுதிகளை நோக்கி நகருது, அதாவது தாழ்வான பகுதியை நோக்கி நகருது இல்லையா. அப்படி நகர்ந்தா நீங்க பாத்தீங்களா ப்ளூ கலர்ல ஒரு மேப்ல அந்த பகுதிகள் எல்லாமே நிறைஞ்சிடும், அதோட சேர்ந்து மழையும் பெய்யுது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க, நீங்க திரும்ப அந்த மேப்பை பாருங்க, அப்பதான் அந்த உண்மை புரியும். இந்த நீர்பிடிப்பு பகுதியில நிறைஞ்சு வச்சுக்கவே, அதாவது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுமே தனித்தீவா மாறிடும். தனித்தீவா மாறிச்சுன்னா அடுத்த ரெண்டுல இருந்து மூணு நாள் பெரிய அளவு பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையை எதிர்கொள்ற அளவுக்கு திமுக அரசாங்கம் தயார் நிலைமையில இருந்துச்சா அப்படின்றதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு விட நான் சொல்லவா, ஜீரோ. இந்த நிர்வாகம் சுத்தமா தயார் நிலைமையில இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க தயார் நிலைமையில இருக்கீங்கன்னா முதல் நிலைமையில நான் சொல்றீங்க, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும், முக்கியமாக கர்ப்பிணிகளுக்கு. எத்தனை கர்ப்பிணிகளுக்கு அடுத்த ஒரு வாரத்துல டேட் கொடுத்துருக்காங்க, அதாவது பிரசவம் ஆகிறதுக்கு அடுத்த ஒரு மாதத்துல எத்தனை கர்ப்பிணிகள் பிரசவம் ஆகிறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க, ஏன்னா பிரிமெச்சூரா உள்ள வந்திருக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி கூட கர்ப்பிணி பெண்களுடைய எண்ணிக்கையை எடுத்து அந்த பட்டியலை குத்து மதிப்பாவதை எடுத்து எல்லா பகுதியிலும் நம்ம முதலாவது செய்திகள் அனுப்பி விழிப்புணர்வுக்கு கொண்டு வரது முதலாவது முக்கியமான விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, டெய்லி இந்த மருந்து எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான நோயாளிகள் இருப்பாங்க, பெரியவங்க சின்னவனு கிடையாது, எல்லா வயதிலுமே இந்த மாதிரி மருந்து தேவைன்னு இருக்கக்கூடிய மக்கள் உண்டு. அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மருந்தின் தேவை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நபர்களையும் நம்ம கூடுதல் எச்சரிக்கையோட மருந்து கையிருப்போட எப்படியான ஏற்பாட்டோட நீங்க இருக்கணும், இந்த விஷயங்களை வழிகாட்டணும். இந்த மாதிரி எந்த விஷயம் வழிகாட்டாம, நான் சொல்றது அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது, எந்த வழிகாட்டுதலும் இல்லாம இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, மழை வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நல்ல மேடான பகுதியை நோக்கி நகருங்க, இவ்வளவுதான் அவங்க சொன்னது. இப்போ ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன், அதை நீங்க பாருங்க, அப்பதான் நான் இதுக்கு முன்ன சொன்னது என்ன அப்படின்ற விஷயம் புரியும். இது தூத்துக்குடி பக்கத்துல கூட கொரப்பலம்னு ஒரு நீர்பிடிப்பு பகுதி, அது ஏரி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பகுதியுடைய கரை உடைஞ்சு தண்ணி போகுது. இந்த தண்ணி எதுக்குள்ள போகும், அதை சுத்தி இருக்கிற எல்லா கிராமமும் காலி. அதாவது இதுவரைக்கும் அவன் சேர்த்து வச்ச வாழ்நாளும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லா பொருளையும் உண்டுலாம் பண்ணிடும். இது உண்டுலாம் பண்ணணும்னு ஒரு கிராமத்தை போய் நினைக்கிறீங்க, அதோட நீளம் அந்த மேப்பை திரும்ப உதவ பாருங்க, அதோட நீளம் அந்த குறிப்பிட்ட குறப்பொல்லம்னு அந்த ஏரி மாதிரியான பகுதி இருக்கு பாருங்க, அதோட நீளம் இருக்கு இல்லையா, அதோட நீளம் சுமார் 20 கிலோமீட்டருக்கு நீளுது. 20 கிலோமீட்டருக்கு நீட்டுச்சுன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிராமங்களோட எண்ணிக்கை என்ன, நான் ஒரே ஒரு ஏரி மாதிரியான பகுதி மட்டும் தான் சொன்னேன். மீண்டும் அந்த மேப்பை பாருங்க, எவ்வளோ ப்ளூ கலர்ல இருக்குன்னு தெரியும், எல்லாமே நீர்பிடிப்பு பகுதிகள். அந்த நீர்பிடிப்பு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள், கிராமவாசிகள் யாருக்குமே இவங்க எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் கொடுக்கவே இல்லை. அந்த போதிய முன்னெச்சரிக்கை இல்லாத ஒரே காரணத்தினாலேயே சாதாரண மழை வெள்ளம்னு இவங்க வாட இருந்துட்டாங்க வீட்டிலேயே. அது ஒவ்வொரு மணி நேரமும் தீவிரம் அடைஞ்சு இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையே நடுத்தரு கொடுங்கிருச்சு. இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீச்சல் அடிக்க விட்டுருக்கு. இந்த லட்சத்துல ஆட்சி நிர்வாகம் இருக்குது, இந்த கம்யூனிஸ்ட் எங்கே போனா, இந்த காங்கிரஸ் எங்கே போச்சு, இந்த கமலஹாசன் ஒருத்தர் வருவாரு, ரெண்டு நாள் சென்று வருவாப்ல, அரசாங்கத்தை குறை சொல்லாதீங்க, நாமளா சேர்ந்து கூடி வேலை பார்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு கிளம்பி வருவாரு. ஆக பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4 மாவட்டத்தில் வரக்கூடிய மழை வெள்ளம் இருக்கு இல்லையா,
இதற்கு போதிய ஏற்பாடோட இந்த ஸ்டாலின் தலைமையில் திமுக அரசு இருந்துச்சானா? 100% இல்லை. அது உங்களுக்கு எங்க இருந்து தெரியும்னா, வேற எந்த விஷயத்துக்கு போக வேணாம். அதோட துறை அமைச்சர் இந்த பேரிடர் மேலாண்மை இருக்கு இல்லையா, இந்த மழை வெள்ளத்தை, இந்த மழை வெள்ளம் போன்ற பேரிடர்களை எதிர்கொள்ள வேண்டிய குறிப்பிட்ட துறையுடைய அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் நேத்து வரைக்கும் எங்க இருந்தாரு? நேத்து வரைக்கும் எங்க இருந்தாரு? கலையரங்கம் திறப்பு விழாவில் இருந்தாரு. இன்னைக்கு முதலமைச்சர் எங்க இருக்காரு? பூங்கா திறப்பு விழா இருக்காரு. பூங்கா திறப்பு விழா இருக்காங்க. இந்த லட்சணத்துல கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அறிவிக்கிறார் முதலமைச்சர் என்னன்னு, இத்தனை அமைச்சர்களை இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நிலையை கண்காணிக்கிறதுக்கு சேவை செய்வதற்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு சொல்றாப்புல மலையில் வெள்ளெல்லாம் வந்து எல்லா பொருளையும் அடிச்சுட்டு போய் மக்கள் நிற்கதியா நடு ரோட்ல இருக்கும்போது சோறு போடுற கிளைமண்டாயி, நீங்க வேணா பாருங்க, சோறை போட்டு எல்லாரும் போட்டோ எடுத்து போடுறாங்களா இல்லையா பாருங்க. அதுக்கடுத்து ஆல்ரெடி ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த சன்டி வழியா, வரலாறு காணாத மலை, வரலாறு காணாத மலை, வரலாறு காணாத மலை. இந்த இதை நிறுத்து போத, வரலாறு காணாத மலை ஒரு ஓரம் வை. நீ என்ன ஏற்பாடுல இருந்த? அந்த மலையை எதிர்கொள்றதுக்கு உன்கிட்ட போதிய ஏற்பாடு இருந்துச்சா? அதானே கேள்வி. மலை வெள்ளம் போய்கிட்டு இருக்கும் போதே முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு, அமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த குறிப்பிட்ட கார்பரேஷனுடைய அந்த மாநகராட்சியுடைய மேயர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாரும் திமுக காரன் தானே, எல்லாரும் என்ன பண்ணிக்கிறீங்க? எனவே வரலாறு காணாத மலைன்னு போடாத, வரலாறு காணாத முதலமைச்சர், வரலாறு காணாத அமைச்சர் அப்படி போடு, அது கரெக்டா இருக்கும். இவங்களுக்கு இருக்க ஒரே தைரியம் என்ன தெரியுமா, கடைசியா மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தூக்கி போட்டா நம்மகிட்ட விசுவாசம் காட்ட போறாங்க. இங்க காசை தூக்கி போட்டு மக்களை விலைக்கு வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த எண்ணம் தான், அந்த எண்ணம் தான் இந்த ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சாபம். அந்த எண்ணம் தான் இந்த தமிழகத்தின் மிகப்பெரிய சாபம்.